இது வேற மாதிரி புதுசு பாருங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஒரு ஸ்வீட் டிஷ் செய்ய போறேன். இந்த ஐட்டமோட பேர் சாக்லேட் நட் கிரம்பிள். இது வந்து வெனிலா ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ண வேண்டிய ஐட்டம். இதுக்கு தேவையான பொருட்கள்: குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு கப், கோகோ பவுடர் கால் கப், உப்பு இல்லாத வெண்ணெய் அரை கப், வால்நட்ஸ் கால் கப், சர்க்கரை கால் கப், வனிலா எசன்ஸ் ஒரு தேக்கரண்டி. இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். இதுக்கு வந்து தேவை வந்து எனி ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிக்கலாம் கடையிலேருந்து. யூஸ்வலி குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினா அதை மாவு நம்ம பிசைஞ்ச பிறகு அதை ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டு குலாப் ஜாமுன் தான் செய்வோம். அதுக்கு பதிலாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி இதில் ஒரு ஈஸி டெசர்ட் காட்ட போகிறேன். இது வந்து ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து பட்டர், உப்பு இல்லாத வெண்ணெய் வந்து ஒரு அரை கப். இப்போ எப்பொழுதும் கிரம்பிள், சாக்லேட் நட் கிரம்பிள்னா நம்ம கிரம்பிள் பண்ணும் போது இந்த பிரெட் கிரம்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரணும் நமக்கு. இப்போ ஒரு கப் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு அரை கப் வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். வெண்ணெய் எப்பொழுதும் இந்த மாதிரி கிரம்பிள்லாம் செய்யும் பொழுது கொஞ்சம் சில்டாக இருக்கணும். ரொம்ப உருக்குன ஃபார்மில் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. சில்ட் பட்டர் அதுதான் யூஸ் பண்ணணும். கிரம்பிள் செய்யும் பொழுது நமக்கு யூஸ்வலி கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா வந்து பட்டர் வந்து உருக்க இது கோல்டாக இருக்க தொட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து நம்ம இந்த ஃபிங்கர் டிப்ஸ் அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம கிரம்பிள் பண்ணணும். சப்பாத்தி பூரி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணி. இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேன், கோகோ பவுடர் கால் கப் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லம்ப்ஸ் இருக்கும், அதை ஃபைனாக பிரெட் க்ரம் டெக்ஸ்சருக்கு நம்ம கொண்டு வரணும். மீன்வைல் அவனை ப்ரீஹீட் பண்ணணும். யூஷுவல் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து 180-180 டிகிரி சென்டிகிரேட். இல்லை ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது வந்து நம்ம பேக் பண்ண பிறகு யூஸ்வலி வெனிலா ஐஸ்கிரீமோட சாக்லேட் சாஸ், ஸ்ட்ராபெரி சிரப் அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு ஸ்கூப் பண்ணி பேக் பண்ண பிறகு வெனிலா ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணலாம். இது வந்து இப்போது அக்ரூட் வால்நட்ஸ் வந்து இதுக்கு ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து இந்த வால்நட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பேக்கிங் டிஷ் வந்து கிரீஸ் பண்ணி ரெடியாக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷாலோ டிஷ் தான் எடுக்கணும், ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு சாக்லேட் நட் கிரம்பிள். இப்போ வந்து இந்த கிரீஸ்ட் பேக்கிங் டிஷ்ஷில் இந்த மிக்ஸை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ ரெகுலர்லி வெனிலா ஐஸ்கிரீமோட ப்ரௌனிஸ் அந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு யூனிக் இன்ட்ரெஸ்டிங் டிஷ். இந்த நட்ஸ், கோகோ பவுடர், குலாப் ஜாமுன் மிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிக் டேஸ்ட் வரும். இப்போ இந்த மாதிரி பேக்கிங் டிஷ்ஷில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தட்டின பிறகு இதை வந்து ஒரு 20-30 minutes பேக் பண்ணி எடுக்கணும். நேர்களே, இப்போ சுவையான சாக்லேட் நட் கிரம்பிள் தயார். சாக்லேட் நட் கிரம்பிள் செய்ய தேவையான பொருட்கள்: குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு கப்,
கோகோ பவுடர் கால் கப், உப்பு இல்லாத வெண்ணெய் அரை கப், வால்நட்ஸ் கால் கப், சர்க்கரை கால் கப், வனிலா எசன்ஸ் ஒரு தேக்கரண்டி, சாக்லேட் நட் கிரம்பிள் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் குலாப் ஜாமுன் மிக்ஸ், வெண்ணெய் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து உதிரி உதிரியாக்கிக் கொள்ளவும். பிறகு அதில் சர்க்கரை, கோகோ பவுடர் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் வனிலா எசன்ஸ் சேர்த்து கலக்கவும். பிறகு அதில் வால்நட் சேர்த்து மீண்டும் நன்றாக கலக்கவும். பிறகு அதை ஒரு வெண்ணெய் தடவிய பேக்கிங் பாத்திரத்தில் சேர்த்து அவனில் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 20-30 நிமிடம் வரை வைத்தெடுத்து வெட்டி பரிமாறவும். சாக்லேட் நட் கிரம்பிள்